நமஸ்காரம். நம்ம ஏற்கனவே விதுரோ நீதியிலிருந்து படித்தவர்க்குரிய, பண்டிதனுக்குரிய, அறிஞனுக்குரிய லட்சணங்களான குணங்கள் என்னென்ன, அறிவெளிகளுக்கு உரிய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பண்டிதனுக்குரிய குணங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய அறிவெளிகளுடைய குணங்களிலும் சில அப்பப்போ தலை காட்டும், ஆனால் நம்ம அதை அடக்கி வச்சிடுறோம் இறைபக்தியின் மூலம், குருபக்தியின் மூலம்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான ஒரு விடுகதை. கேட்குறப்ப கொஞ்சம் தலை சுத்தம், அப்புறம் ஒன்றுனா விளக்குறப்போ நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். இதில் என்ன அழகுன்னா, இது எல்லாமே நமக்கு தெரியும், ஆனால் எதை எதோட சேர்த்தா நம்ம எப்படி வாழ்வோங்கிறது தெரியாது. ஆக இப்போ நான் படிக்கிறேன், தலை சுத்துதான் பாருங்கள். இரண்டை ஒன்றால் பிரித்தறிந்து மூன்றை நான்கின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஐந்தை வென்று ஆறை அணிந்து கொண்டு ஏழை கைவிட்டால் மகிழ்ச்சி அடையலாம். இது எல்லாமே எண்ணிக்கை தான். தலை சுத்துதா? திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். இரண்டை ஒன்றால் பிரித்தறிந்து மூன்றை நான்கின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஐந்தை வென்று ஆறை அணிந்து கொண்டு ஏழை கைவிட்டால் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்றார். சரி, ஒன்று என்ன? விவேகம். இரண்டு அப்படிங்கிறது நல்லது கெட்டது, ரெண்டு குணங்கள். மூன்று அப்படின்னு சொல்கிறது நண்பர், பகைவர், நடுநிலையாளர். நான்கு என்பது சாமபேததான தண்டம், இதை சமாளிக்கக்கூடிய வழிகள். அம்மாக்கள் எல்லாம் இதை செய்திருப்போம், சாமதான பேத தண்டம்ன்ற வழியை கடைப்பிடிச்சிருப்போம். ஐந்து புலன்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள். இந்த ஆறு ஏழு மட்டும் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா இது வந்து ராஜ காலத்தில் ராஜனுக்கு சொல்லப்படுற அந்த காலத்து சமூகத்தில் உள்ள ஒரு நீதி. அந்த பேரில் இருக்காது, ஆனால் இன்றைக்கும் இதில் சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்க தான் இருக்குது, பேர் மட்டும் மாறி இருக்கும். ஆறு இப்போ நான் படிக்கிறேன். அவர் சொன்ன ஆறு என்னன்னு: உடன்படிக்கை, போர், அணிவகுத்து முன்னேறல், தன் வசமுள்ள பகுதியை காத்து கொண்டு சாதகமான காலம் வரும் வரை காத்திருத்தல், வஞ்சகம், அடைக்கலம் கிடைக்கக்கூடிய இடம். இந்த ஆறு நம்ம அணிந்து கொண்டு ஏழை வெல்லலாமா? அந்த ஏழு என்ன? பெண்ணாசை, சூதாட்டம், வேட்டையாடுதல், குடிப்பழக்கம், கடுஞ்சொல் கூறுதல், கடுமையாக தண்டித்தல், செல்வத்தை விரயம் செய்தல். இந்த ஏழு கைவிட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மள பெண்களுக்கு பார்த்தா நல்ல வேலையாக இந்த குணங்கள்லாம் கிடையாது. பெண்ணாசை, சூதாட்டம், வேட்டை, குடிப்பழக்கம், கடுமையாக தண்டித்தல், இதெல்லாம் பொதுவாக பெண்களுக்கு உரிய குணங்கள் இல்லை. இதெல்லாம் ராஜாக்கள் பின்பற்றினது, அதனால் அழிவை சந்தித்தது, அதனால் இவர் அந்த ஏழை சொல்லியிருக்கார். தலை சுத்துதா? சரி, நாளைக்கு விளக்கமாக ஒன்றொன்றா பார்க்கலாம். சரியா? நான் உங்கள் ஹரிணி, நாளை சந்திக்கிறேன்.